வெல்கம் பேக் டு பெட்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் அவ்வளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு பிரீடு, ரெண்டு பேருமே மாசான பிரீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே சண்டை வச்சு சும்மா யாராவது ஜெயிக்க போகிறீங்க, எல்லாருக்கும் வாய்க்கு எல்லாம் கிழிச்சிடா, நீ தானே பெரியவன் நான் தானே பெரியவன் அட்ஜஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டு ஐயா ஜெயிச்ச மேட்ச் தாங்க இது. ஓகேவா? சபா சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடும் போல இதே. சரி ஓகே. ஸோ ஒரு முட்டா பேசுக்கும் ஒரு முரட்டு பேசுக்கும் தானே நாங்கள் சண்டை ஆக போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ முட்டா பேஸ் தான் நம்ம பிட்புல், முரட்டு பேஸ் தான் ராட்வெல்லர். ஏ நீ அதை எப்படி நீ முட்டா பேசுன்னு சொல்ல எங்கள் தலைவரை பார்த்து அப்படின்னு நீங்கள் பிட்புல்ல வச்சுனா கேட்பீங்க. ஸோ பிட்புல் வந்து கொஞ்சம் அறிவு கம்மி, இன்டெலிஜென்ஸ் அதாவது என்ன இது, ராட்வெல்லர் வந்து அதை விட அதிகங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. ஸோ நான் பேசுறத கொஞ்சமாக கவனிங்க. அந்த பொண்ணு அந்த நாய் கூட விளாட்றது இல்லாமல் நான் கவனிச்சுன்னு இருப்பீங்க. இதை ஒழுங்காக கேளுங்க, இல்லை பிச்சை போடுவோம் பிச்சு. ஓ வீடியோ குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வீடியோ குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். டேன் டேன் ஐயோ எல்லாத்தையும் எடுத்தேண்ணே, இப்படி பண்ணிட்டேனே, இதை மறந்துட்டேன், மண்டை மேலே இந்த கொண்டையும் மறந்துட்டேனே அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஒரு நம்ம இதுக்குள்ள போயெல்லாம், ஒரு குட்டி வாங்கணும் நம்ம வீட்டில், அதாவது ஒரு நாய்க்குட்டி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வைக்கிற முதல் சிக்கனா அந்த நாய் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நல்ல ராட்வெல்லர் குட்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18,000 போதும். அதே ஒரு பிட்புல் குட்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு 25,000 அது வேணும் கேஸ். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே, அதனது ஐயோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல குவாலிட்டி இருக்கும். அதுக்குன்ட்டு நான் உங்களுக்கு 1,00,000-2,00,000 வாங்க சொல்லேன். ஸோ 18,000-25,000 நல்லதாக கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லேன். ஸோ நிறைய பேர் வந்து ரேட் கம்மியாக கூட கொடுக்குறாங்க, அதாவது கேட்டால் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்வேன். ஸோ இந்த பாயிண்ட்டை தட்டிட்டு போகிறது நம்ம ராட்வெல்லருங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஃப்ளாட் லிவிங், அதாவது அப்பார்ட்மெண்ட் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட் லிவிங் பார்த்திங்கன்னா ராட்வெல்லர் 100% ஒத்தே வராது, பட் பிட்புல் ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை தட்டிட்டு போகிறது நம்ம பிட்புல். ஸோ நான் பேசுகிறதுக்கும் இங்கே வந்து ஐயோ பேசுறதுக்கும் இங்கே வந்து பிச்சர்ஸ் மாறுறதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் பேசி முடித்ததுக்கப்புறம் அது வரலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ நான் பாயிண்ட்ஸ் வந்து நடு ஒரு ஒரு இதுக்கும் நான் சொல்ல மாட்டேன், நான் கடைசியாக தான் சொல்லுவேன். அப்படியே மாதிரி நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து இது நீங்களே எண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான், பட் ராட்வெல்லர் அளவுக்கு பிட்புல் கிடையாது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறது பிட்புல் செய்யோ ராட்வெல்லருங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லிங்க, அதாவது ஃபேமிலி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறது. ஸோ ரெண்டு பேருமே ஃபேமிலி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததான் வந்து ட்ரைனிங்கு. ஸோ ராட்வெல்லர் கொஞ்சம் லைட்டாக முரடு பிடிப்பான், அவங்களோட கண்ணை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுப்பாங்க. ஸோ பிட்புல் வந்து ரொம்ப நல்லா ஃபைட்டிங் டாக், அதாவது ஃப்ளையிங்லேயே இருப்பார், எப்போவுமே எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேங்க. அடுத்தது வந்து இன்டெலிஜென்ஸ். நான் இன்ட்ரோவிலே சொல்லியிருப்பேன், இது முட்டா பேசு அது முரட்டை பேசு, இதுக்கு நம்ம கம்பேரிசனே பண்ண வேணாங்க. இன்டெலிஜென்ஸ் ஈஸியாக கண்ணை முடியும் தூக்கி ராட்வெல்லர் கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்ததான் வந்து வெதருங்க, வெதர் கண்டிஷன். நம்ம சென்னைக்கெலாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே நம்ம சென்னையில் வளர்க்குறாங்க, பிட்புல்லும் வளர்க்குறாங்க ராட்வெல்லர் வளர்க்குறாங்க. பட் ஆனால் ராட்வெல்லர் நிறைய இருக்குது, பிட்புல் கம்மியாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் வளர்க்குறாங்களே. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ், 1-1 கொடுத்துடலாம். அப்பா ஐயோ. அடுத்தது வந்து கார்டிங்க, கார்டிங் வந்து ரெண்டு பேருமே வேறு லெவல், பட் ராட்வெல்லர் ஐயோ ஐயோ. நீங்கள் எனக்கு கொரோனாலாம் நினச்சிடாதீங்க, ஸ்வீட்டு கொஞ்சம் ஓவராக தின்ட்டான் அதனால்தான். ஸோ கார்டிங் சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வராது கண்டிப்பாக ராட்வெல்லர் தான் ஃபஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் ரெண்டு பேருமே கார்டிங் கெத்தா பண்ணாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஈச் 1 பாயிண்ட் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து எனர்ஜி லெவல், ராட்வெல்லர்லாம் பார்த்திங்கன்னா 24 hours வேட்டைக்கு ரெடியாக இருப்பான். ஸோ நீங்கள் 24 hours வந்து எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அவன் வந்து 24 hours நீ வேணா சண்டைக்கு வாடா வாடா வந்து பாரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ பிட்புல் பற்றி சொல்லவே வேணாம், தலைவர் எப்பவுமே ஃப்ளைங் தான், ஏரோப்ளைன் மாதிரி. அதனால் ரெண்டு பேருமே எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம், 1-1. அடுத்தது வந்து டெண்டன்சி டு பார்க், அதாவது ஒரு நாய் குலைக்கலாங்க, குலைக்கிறதே பொழப்பாக வச்சுன்னு இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே என்னன்னு வச்சுன்னு இருக்கிறது இல்லை, எதுக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்க முடியுமா, ஓடிடுவாங்க ஊட்டை விட்டு. ஸோ ராட்வெல்லர் பார்த்திங்கன்னா அமைதியான டாக்ங்க, தேவையில்லாமலாம் குலைக்கவே குலைக்காது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே வந்தாங்கன்னா கூட குலைக்காது, கரெக்டாக சான்ஸை பார்த்து கேப்பை பார்த்து கொத்தோடு பிடிங்கிட்டு போயிடும். ஸோ பிட்புல் வந்து
குலைக்குங்க, நிறையவே குலைக்கும் பிட்புல்லு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஏஐ ஓய் தான் சவுண்டு கொடுத்துருப்போம், அதுக்கு என்னமோ டைனோசர் வீட்டுக்குள்ளே முன்பக்கம் வந்து பின்பக்கம் போன மாதிரி வலு 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 வலுன்னு கத்திக்கினே இருக்கும். ஸோ பிட்புல் கூட அமைதியாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன். 60% ஆஃப் பிட்புல்ஸ் வந்து குலைச்சுன்னு தான் இருக்கும், 40% தான் கம்னு இருக்குது. ஸோ அதனால் 60% அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக ராட்வீலர் கொடுத்துடலாம். ஸோ அதாவது ஏஜ்டு பீப்புள், ஸோ ஏஜ்டு பீப்புளுக்கு ராட்வீலருக்கு தனியாக ஒரு கதையே இருக்குங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பிட் அதை ஐயோ பிட் பண்ணுறனே, ஒரு முதியவர் அதாவது வயசானவர் ஒரு 1.5 குட்டி ராட்வீலர் வளர்த்துட்டு வந்திருக்காரு. அவங்க வாக்கிங் எடுக்கும்போது ஒரு 2 வீடு தள்ளி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு வீட்டில் அந்த வீடை பார்த்து குலைச்சிருக்கான், முரடு பிடிச்சிருக்கான், என்னன்னு தெரில. அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் வந்து 3 திருடுங்க வந்திருக்காங்க. இந்த டாக் வந்து எப்படி சென்ஸ் பண்ணுச்சுன்னே தெரில காய்ஸ், ஓகேவா? ஸோ இவங்க வீட்டை தாண்டி வெளியே போய் அவங்க வீட்டு மரக்கதவு பார்த்தீங்களா, கட்டக்கதவு, அந்த கட்டக்கதவு உடச்சி உள்ளே போய் 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் கடிச்சிருக்கு. அவனுங்க கன்னால் 3 சுடு சுட்டிருக்காங்க. அந்த கன் இருந்த கையை ஒரு லாக் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக விடவே இல்லை. அது செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த டைட் அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ போலீஸ்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் போலீஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்புறமா அந்த திருடங்கள்லாம் பிடிச்சிட்டானுங்களா என்ன பண்ணானுங்களா அது தெரில. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ஏரியாலெலாம் வந்து ராட்வீலர் பாப்புலர் நிறையவே ஆச்சு. அப்புறம் வந்து நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பித்தாங்க அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய கதை இருக்குங்க ராட்வீலர்லாம், நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ பிட்புல்க்கு இந்த மாதிரி கதை கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ இருந்திருக்கலாம், பட் ஏஜ்டு பீப்புள் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஃப்ளையிங்கு நம்ம ஏஜ்டு பீப்புளாலாம் முடியாது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டையும் தட்டிட்டு போகிறது ராட்வீலருங்க. அடுத்தது வந்து சோஷியலைசேஷன். ஸோ சோஷியலைசேஷன் ரெண்டு ப்ரீடுமே ஒன் மேன் டாக். ஸோ அதனால் 5-6 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து மேல் வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க சைடு பக்கத்து எதிரில் பின்னாடி எல்லாருக்கிட்டையும் அதாவது சோஷியலைஸ் பண்ணிடணும். இதான் பைக் சவுண்டு, இதான் கார் சவுண்டு, ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் எல்லாம் சொல்லிடணும். இல்லைனா நாளைக்கு பைக் நீங்கள் வாக்கிங் எடுத்து போகும்போது பைக்கில் எவனாவது போனானா அவனை பிடிச்சி கிடைக்கிறது, அப்புறம் மேல் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பிடிச்சி கிடைக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையவே வரும் பிரச்சனைகள். அதனால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்தலாம். அடுத்தது வந்து அனிமல் அக்ரஷன். அனிமல் அக்ரஷன் சொன்னாலே நமக்கு மைண்டில் வருது என்ன, நம்ம தலைவர் ராட்வீலர் தான். ஆனால் இவருக்கும் அனிமல் அக்ரஷன் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே பாயிண்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது வந்து பைட் ஃபோர்ஸுங்க. பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பிட்புல்லோட அதிக மடங்கு ராட்வீலர் தான். ஏன்னா ஒரு பிட் இது என்னது ராட்வீலரோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிட்புல் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சோம்னா ஒரு பிஎஸ்ஐ கிடைக்கலாம். அதுதான் வந்து இது ராட்வீலர் வந்து நான் பிஎஸ்ஐ மறந்து போயிட்டேன். ஸோ அப்புறமா வேணால் சொல்கிறேன், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணுன்னா நம்ம ராட்வீலரோட பைட் ஃபோர்ஸ் வந்து ஒரு அடல்ட் ஷார்க்குடைய பாதி கடி, அதாவது பாதி அளவுனே சொல்லலாம், அவ்வளோ ஃபோர்ஸில் இருக்கும். அடுத்தது வந்து ஈட்டிங். ஈட்டிங் வந்து ராட்வீலர் வந்து ஒரு 45 60 கேஜஸ் வரைக்கும் வளரணும், அப்போ தான் ஒரு நல்ல ராட்வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இது அதனது ஐயோ பிட்புல் வந்து ஒரு 20-25 கேஜஸே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நிறைய சாப்பிட்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராட்வீலர் தான். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் தட்டிட்டு போகிறது வந்து பிட்புல். நிறைய பேர் வந்து பிட்புல்க்கும் சரி ராட்வீலருக்கும் சரி நல்ல பீஃபெல்லாம் போட்டு பன்னி குட்டி மாதிரி வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் ராட்வீலர் இருக்கா இல்லை பன்னி வச்சுருக்காங்களானே தெரியாது, அப்படி வளர்த்து வச்சுருப்பாங்க. 100 கிலோக்கெலாம் அப்படிலாம் இருக்கவே கூடாது, நம்மள மாதிரி தாங்க நாய்க்கும். நான் ஓவர் வெயிட் ஆச்சுன்னா சுகர்லாம் வர ஆரம்பிக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும், நடக்க முடியாது, நிறைய வந்து எப்படி சொல்கிறது நிறைய இப்போ ஏந்து உக்காந்தாலே டயர்ட் ஆகிடும், ஏந்து போய் ஒரு சேர் சோஃபா மேலே ஏறி உட்காந்துனாலே ரொம்ப டயர்டாகும், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கடைசியாக பாயிண்ட்டுக்கு வந்தாலும் மொத்தமாக நான் சொன்னது வந்து 15 கேள்விகள். அதில் வந்து பிட்புல் வந்து மொத்தமாக 10 பாயிண்ட் எடுத்துக்கு, ராட்வீலர் வந்து மொத்தமாக 11 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜெயித்தது வந்து ராட்வீலர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாரும் கோவப்பட வேண்டாம், ஏன் பிட்புல் தோத்துதுன்ட்டு. ஒரு பாயிண்ட்டில் தானே தோத்துது, இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டு தானே போனால் போது விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து நான் வந்து நம்மளுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ குரூப் ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், அவர் வந்து எப்படி என்னோடய ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு வந்து ப்ரோ பிட்ஸ் தமிழ் ப்ரோ தானே நீங்கள், உங்கள் பேர் பிரவீன் தானே அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபரோ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பட் ஆனால் அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஓகேங்களா?
ஸோ அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு, ப்ரோ நீங்கள் ஃப்ளவரான் பற்றி நிறைய போடுங்க ப்ரோ, எனக்கு அதுதான் வேணும் இப்போதைக்கு, எங்கள் வீட்டில் டாக்ஸ்லாம் இல்லை ஃபிஷஸ் தான் இருக்குது, நீங்கள் அதை பற்றி நிறைய போடுங்க, ப்ரீடிங்லாம் நிறைய போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் இப்போ வந்து ப்ரீடிங்லாம் பண்ண தான் போகிறேன் ப்ரோ, இந்த குவாரண்டைனில் வந்து எங்கள் அதாவது என் ரூம் வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க என்னோடய ரூமை, அந்த ரூம் வந்து ரெடி ஆனோடனே என்னோடய எல்லா ஃபிஷஸும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஈஸியாகிடும்ல, நம்ம அங்கேயே வந்து நான் என்னோடய ஃபேஸ் ஸ்டோர், அதாவது ரூம் டோர், என்னோடய ஃபேஸ் ரிவெல் எல்லாமே போடலாம், அப்படியே எல்லாத்தையும் காட்டலாம்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், ரூம் ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு, பெயிண்ட்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அங்கே என்னென்னா என்ன ஃபேனு இது லைட்டு அதெல்லாம் மாட்டலை. ஸோ அதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் நான் மொத்தமாக அங்கே போயிடுவேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லா வீடியோஸும் ஜாலியாக போட்டுடலாம். ஸோ அப்புறம் வேறு என்ன சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததாக வந்து என்ன சொல்லலாம், ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ இது வேறையா, இவ்வளோ பண்ணால் நான்